வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என் மனதிற்கு உகந்த நண்பர், திமுகவின் தலைவர், என்னை கலைஞானி என அழைத்து அன்பு காட்டிய கலைஞரின் மகன், எதிர்ப்போர் கருத்துக்கும் இடமளித்து தன் எண்ணத்துக்கும் செயலுக்கும் வலுகூட்டி செயல்படும் அவருக்கு என் நெஞ்சார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை விரும்புபவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக தனது சுயசரிதையை உங்களில் ஒருவன் எனும் பெயரில் பல்வேறு பாகங்களாக வெளியிட இருக்கிறார். பிறந்தது முதல் மீசா கைதியாக சிறை சென்றது வரையிலான 23 வருடங்கள் இந்த முதல் பாகத்தில் இடம் பிடித்துள்ளதாக நான் அறிகிறேன். சுயசரிதை என்றால் தொட்டால் சுட வேண்டும். இது குட்டிச்சூரியனின் சரிதை, தகிக்காமல் இருக்காது. திருமணமான 5 மாதங்களில் மீசா கைதியாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே அவர் பட்ட இன்னல்களை சிட்டிபாபுவின் சிறைடேரி, தோழர் தியாகுவின் சுவருக்குள் சித்திரங்கள் ஆகிய நூல்களில் ஏற்கனவே வாசித்து கண்கசிந்திருக்கிறேன். அவர் இன்று பெற்றிருக்கும் உயரம் யானை மாலை போட்டு வந்தது அல்ல. பெருந்தலைவர் கலைஞரின் மகன் என்றாலும் கால்தே உழைத்துத்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். சொல்லப்போனால் திரு ஸ்டாலினை பொறுத்தவரை கலைஞர் தன் மைந்தனை திணிக்கிறார் எனும் எண்ணம் எவருக்கும் வரும் வகையில் நடந்து கொள்ளவில்லை என்பதே வரலாறு. இளைஞர் அணி செயலாளராக ஸ்டாலின் என்ற நிலை வந்தபோது முதல் முதலில் எதிர்த்தவர் கலைஞர்தான். போலவே 1000 விளக்கு பகுதியின் வேட்பாளராக திரு ஸ்டாலின் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு பதிலாக திரு உசேனை முன்மொழிந்தவரும் கலைஞர்தான் என்பது கண்கண்ட சிறு முன்னுதாரணங்கள். இந்துத்துவ கொள்கைகளை தேசமெங்கும் திணிக்க முற்படுகையிலும் அதிகாரத்தை தங்கள் வசம் குவித்து கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகையில் தெற்கிலிருந்து ஒலிக்கும் முக்கிய குரல்களில் ஒன்றாகவும் ஸ்டாலின் திகழ்கிறார். தென்னிந்தியாவின் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டவருக்கு என் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம்.